அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் 9 வயது சிறுமி உட்பட 3 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். புளோரிடாவைச் சேர்ந்த மெல்வின் மோசஸ் முதலில் இளம்பெண் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளார். போலீசாரும் பத்திரிகையாளர்களும் அங்கு விரைந்த நிலையில் மற்றொரு வீட்டுக்குள் புகுந்த பெல்வின் அங்கிருந்த 9 வயது சிறுமியையும் அவரது தாயாரையும் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பின் அங்கு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த பத்திரிகையாளர்களை நோக்கி சுட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மெல்வினை போலீசார் கைது செய்துள்ளார்கள். முதலில் கொல்லப்பட்ட இளம்பெண்ணுடன் முன்விரோதம் இருந்த நிலையில் மற்றவர்களை ஏன் சுட்டான் என போலீசார் விசாரித்து வருகிறார்கள். உலகில் ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கும் கர்ப்ப காலம் அல்லது பிரசவத்தின் போது ஒரு பெண் உயிரிழக்கிறார் என ஐக்கிய நாடுகள் சபை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் பேறுகால இறப்பு விகிதம் 1/3 குறைந்திருந்தாலும் கர்ப்ப கால சிக்கல்களாலும் பிரசவ நேர சிக்கல்களாலும் இந்த இறப்பு நிகழ்வதாக அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. 2020 நாளொன்றுக்கு சுமார் 800 பெண்கள் வீதம் இவ்வாறு இறக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவத்தில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சிறுவன் உட்பட பாலஸ்தீன 11 பேர் உயிரிழந்த நிலையில் போராளி குழுவினரை காசாவிலிருந்து இஸ்ரேல் நோக்கி 6 ராக்கெட் ஏவுகணைகளை வீசியுள்ளார்கள். இஸ்ரேலின் வான்தடுப்பு அமைப்புகளான 5 ராக்கெட்டுகளை சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் 1 மட்டும் காலி இடத்தில் விழுந்து வெடித்துள்ளது. காசாவிலிருந்து ராக்கெட்டுகள் ஏவப்பட்ட பகுதி மீது இஸ்ரேல் வான் தாக்குதலை நிகழ்த்தியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் எண்ணெய் வாங்கும் முடிவிற்கு இந்தியாவை குறை கூற முடியாது என்று ஜெர்மன் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் பிலிப் அக்ரமோன், ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு தீர்வு காண்பதற்கு இந்தியா பொருத்தமான நாடு என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போதைய சூழ்நிலை அவ்வாறு இல்லை எனவும், போரை நிறுத்த இந்தியா பேச்சு நடத்துவானால் அதனை 2 நாடுகளும் கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் அக்ரமோன் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் நிலக்கரி சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ள 50க்கும் மேற்பட்டோரை மீட்க பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மங்கோலியாவில் உள்ள பகுதியில் அமைந்துள்ள அலஸ்கா லெப்ட் சுரங்கத்தின் மேற்பகுதி திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இதில் சுரங்கத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார்கள். இதுவரை 8 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளே சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படுவதால் அவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளார்கள். பிரேசிலின் பில்லியர்ட்ஸ் விளையாட்டில் தொடர்ச்சியாக 2 ஆட்டங்களில் தோல்வியடைந்ததாக ஒரு வீரரை பார்த்து சிரித்த 12 வயது சிறுமி உட்பட 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். சினாம் சிட்டி என்ற இடத்தில் உள்ள கிளப்பில் பில்டியர்ட்ஸ் விளையாட்டில் ஒலிஃபரா என்பவர் தொடர்ச்சியாக 2 முறை தோல்வியடைந்துள்ளார். இதனால் அங்கிருந்த சிலர் அவரை பார்த்து சிரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் தனது நண்பருடன் வந்து கிளப்பில் இருந்த 7 பேரை சுட்டுக் கொன்றுள்ளார். பிரேசிலின் திருவிழாவின் போது இரும்பு பாலம் திடீரென அறுந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆற்றில் விழுந்துள்ளார்கள். டோரஸ் என்ற இடத்தில் நடைபெற்ற திருவிழாவை காண அதிகாலை நேரத்தில் ஏராளமானோர் கூடியிருந்தனர். அவர்களில் 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கிருந்த சிறிய இரும்பு பாலத்தில் நின்றிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக பாலத்தின் இரும்பு கயிறுகள் திடீரென அறுந்து விழுந்துள்ளன. இந்த விபத்தில் பாலத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் ஆற்றுக்குள் விழுந்தனர். இதனை கண்ட மீட்பு படையினர் அவர்களை மீட்டுள்ளார்கள். 1,003 பேரை காணவில்லை என்றும் அவர்களை தேடும்படி நடந்து வருவதாகவும் காவல்துறையினர்கள் தெரிவித்துள்ளார்கள். துருக்கியில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கும் குறைந்தபட்ச ஊழியம் வழங்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 47,000 பேர் உயிரிழந்த நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பகுதி ஊழியம் வழங்கப்படும் என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது.